ஹலோ ஆல், வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். ஆப்பிள் பார்த்திங்கன்னா நேற்று WWDC 2023க்கு நடத்திட்டாங்க. WWDCனா வேர்ல்டு வைட் டெவலப்பர் கான்ஃபரன்ஸ். மோஸ்ட்டாக அந்த ஆப்பிள் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு iOS, வாட்ச் ஓஎஸ், டிவி ஓஎஸ், மேக் ஓஎஸ் எல்லாமே லான்ச் பண்ணுவாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸும் லான்ச் பண்ணாங்க. வழக்கம் போல் தான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போல்லாம் WWDCல லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து மெயின் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் iOS, அதுக்கப்புறம் வாட்ச் ஓஎஸ், டிவி ஓஎஸ்லாம் வந்து நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ் பற்றி எல்லாத்தையும் பேசிடலாம். இந்த நியூ ரிலீசஸ்க்கு ஒரு ஆப்பிள் ஃபேன் பையா நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சோன்னே அவங்க வந்து மேக்புக் ஏர் 15 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ 15 அப்படின்னும் போது நம்ம வந்து 13 மேக்புக் ஏர் வாங்கியிருக்கோம், அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அதோட அப்படியே பெரிய சைஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா M2 சிப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிக்கர் ஸ்க்ரீன் கிடைக்குது 15 வரைக்கும், அது வந்து 13 தான் அந்த இந்த ஸ்க்ரீன் சைஸு. இதில் 15 கிடைக்கிறனால உங்களுக்கு பெரிய லேப்டாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து வாங்கலாம். ரொம்ப பட்ஜெட் இல்லை, 16 ப்ரோ வரைக்கும் போகிறதுக்கு இல்லைன்னா இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அவங்க சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா 15 இதான் வந்து தின்னான லேப்டாப், இதான் பெஸ்ட்டான லேப்டாப் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பேட்டரியும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. 13 அப்படியே லைட்டாக பெருஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல ஆப்ஷன்னே சொல்லலாம். அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 8-core GPUன்ற வேர்ஷன் வந்து இல்லவே இல்லை, டேரெக்டாகவே 10-core GPU தான். ஸோ வந்து ஒரு 8-core CPU, 10-core GPU, ஒரு 8GB RAM வந்து 1,34,900 ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சம ப்ரைஸிங்கே சொல்லலாம். ஏன்னா ஒரு 1,30,000 வந்து M2 13 ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க, அதை விட ஒரு 5,000 ரூபாய் தான் அதிக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் M2 13 மாடல் இருக்குல்ல, அதோட ப்ரைஸும் அவங்க வந்து குறைச்சிட்டாங்க, 1,14,900 ஆக்கிட்டாங்க. உங்களுக்கு வந்து லைட்டாக பெரிய லேப்டாப் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், எனக்கு பெரிய ஸ்க்ரீன் வேணும்னா இந்த 15 மேக்புக் சூப்பரான ஆப்ஷன்னே சொல்லலாம். வேணும்னா வாங்க. ஸ்டூடெண்ட் ஆஃபரில் வாங்கினீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் கம்மியாகும். அது எப்படின்னு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டுருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டாவது ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேக்லேயே தான் விட்டுருக்காங்க. ஸோ மேக் ஸ்டூடியோ அப்படின்னே சொல்லலாம். மேக் ஸ்டூடியோ 2,09,900 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ புதுசாக வந்து சிப்புலாம் விட்டுருக்காங்க, M2 அல்ட்ரான்னு ஒரு சிப் விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப 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 நிறையா ப்ரொடக்டிவிட்டி யூஸ் பண்ணுங்க, நான் வந்து பெரிய லெவலில் எடிட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்றவங்க தான் யூஸ் ஆகும். ஸோ இதை பற்றி ஷார்ட்டாக பேசிடுவோம். ஸோ M2 அல்ட்ரான்ற ஒரு சிப்பு, த மோஸ்ட் பவர்ஃபுல் சிப் இப்போ வரைக்கும் ஒரு பர்சனல் கம்ப்யூட்டருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இவ்வளோ காசு கொடுத்து யார் வாங்க போகிறதில்ல. ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா மேக் ப்ரோன்னு ஒன்று இருக்குது, இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஹார்ட்வேர் ஆப்பிள் கேன் கிவ் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேக் ப்ரோ தான். அது வந்து இன்டெல் பேஸ்டாக தான் இருந்தது. இப்போ வந்து அதுலேயும் வந்து இப்போ போட்டாங்க, இந்த புதுசாக M2 அல்ட்ரான்னு ஒரு சிப் வந்துச்சு சொன்னால, அதை எடுத்துன்னு வந்து போட்டாங்க. ஸோ அந்த சிப் போட்டோன்னே எல்லா மேக்புக் லைனப்பும் வந்து பார்த்தீங்கன்னா சிலிகான் சிப்க்கு மாறிடுச்சு. சிலிகான் சிப்ன்றது M1 M2. ஸோ எல்லா மேக்புக்குமே இனிமேல் நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்டெல்ன்ற பேரே இருக்காது. ரொம்ப நாளாக இந்த அப்டேட்டுக்காக எதிர்பார்த்துருந்தாங்க. இதுதான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான அவங்க கொடுக்குற அந்த ஹார்ட்வேர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இல்லை, இவ்வளோ ரிசோர்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை. சரி, எதுக்கும் வந்து ரேட் சொல்லிடுறேன். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7,29,900 ருபீஸ் இந்த ஹார்ட்வேர் மட்டும். அதுக்கப்புறம் அந்த மானிட்டர் வாங்கணும், அது ஒரு 1.5 லட்சம், மவுஸு கீபோர்டு அதெல்லாம் வந்துடும். ஸோ இது வந்து நம்மளை டார்கெட் பண்ணினா கன்ஃபார்மாக நம்மளை டார்கெட் பண்ணல, பிக் மூவி எடுக்கிறவங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எடுக்கிறவங்களை டார்கெட் பண்ணி அந்த மாதிரி MKBHD மாதிரி ஆள் தான் வச்சுக்கணும். இதெல்லாம் நமக்கு வந்து அவ்வளோவா தேவையில்லை. நம்மளாம் 8K வீடியோ எடுக்கவே டிவைஸ் இல்லாமல் போயின்னு இருக்கோம். நம்ம இங்கேருந்து 8K 24 8K ஃபுட்டேஜ் ஒரே சமயத்தில் வச்சு எடிட் பண்ணுறது. ஸோ இதை பற்றி ரொம்ப பேசாமல் நெக்ஸ்ட்டு போயிடலாம். விஷன் ப்ரோ அப்படின்னு வந்து ஒரு ARVR கிளாஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பெரிய 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 அப்டேட்டு, ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அப்படியே டெக்னாலஜி அப்படியே திருப்புறாங்க. ஸோ ஒரு வாட்ச் வந்து ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி வாங்கும் போது, ஒரு 45,000 கொடுத்து வாங்கும் போது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அந்த மாதிரி இப்போ விஷன் ப்ரோ அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. என்னென்னா அவங்க ஒரு ஆக்யூமெண்டட் ரியாலிட்டி கிளாஸ் மாதிரி அது, அது உள்ளே போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடக்கிறதும் தெரியும், ஒரு கம்ப்யூட்டர் வேர்ல்டு உள்ளே போயிட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அதை பற்றி பார்த்துடலாம். பார்த்தீங்களா, இந்தியன் பேஜில் அந்த விஷன் ப்ரோன்ற அந்த இதுவே காமிக்கல, யூஎஸ் பேஜில் மட்டும்தான் காமிக்குது. அது ஏன்னு நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கிளாஸ் இருக்குது. ஸோ இதை போட்டுருந்தீங்கன்னா ஸ்பேஷியல் ஆடியோ இந்த சைடில் வருது, அதுக்கப்புறம் உங்களோட சஃபாரி ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்க்ரீன் உள்ளேருந்தே நீங்கள் பார்த்துக்கலாம். லெட்ஸே ஒரு டெஸ்க்டாப் மானிட்டரே வேணாம், நீங்கள் விஷன் ப்ரோ போட்டிங்கன்னா போதும், அது உள்ளே வந்து எல்லா சஃபாரி ப்ரௌஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே அதிலே பண்ணிக்கலாம். இப்படி கையில் மூவ் பண்ணிங்கன்னா கையில் மூவ் ஆகும். இது வந்து நெக்ஸ்ட் டெக்னாலஜி, நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு 7-8 கேமரா வச்சுருக்காங்க. ஃபேஸ் டைம்லாம் பண்ணுறீங்கன்னா அப்படியே உங்கள் ஃப்ரெண்டில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க. ஸோ எல்லாமே வந்து அந்த ஒரு வேர்ல்டு உள்ளே போய் அப்படியே அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு மூவி பார்க்குறீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் பண்ணி அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கும். பேக்ரவுண்ட் மாற்றிக்கலாம், அந்த மாதிரி நிறையா சொல்லிட்டாங்க.
ஸோ ஒரு மேக்கை பார்த்தீங்கன்னா அப்படியே மேக் வந்து இப்படி ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகணும், நம்ம எந்த ஸ்க்ரீனு எந்த விண்டோ வேணுமோ அதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வேறு லெவலில் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு தெரியும் குறைஞ்சது ஒரு $3000 வைப்பாங்கன்னு. அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண போல $3500 வச்சுட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா $3500 கன்ஃபார்மாக ஒர்த்தாக தான் இருக்கும். பட் இந்தியாவில் 3,50,000 கொடுத்து வாங்க ஆளே கிடையாது. அவங்களும் பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் இயர் தான் வரும், யூஎஸ்க்கு மட்டும்தான் வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கண்ணாடி பற்றி நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுவோம் டீட்டெயில்டாக. பட்டு இந்தியாவுக்கே இப்போதைக்கு நெக்ஸ்ட் இயர் வரைக்கும், நெக்ஸ்ட் இயர் தான் வந்து யூஎஸ்கே வரும், அதுக்கப்புறம் தான் லேட்டர் தான் இந்தியாவுக்கு வரும் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ இந்தியன் ஆடியன்ஸில் எத்தனை பேர் வாங்குவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். வியரபிள்ஸ் போயிட்டு இப்போ கண்ணாடியில் போட்டு எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, கை மூலமாக இது பண்ணுறது, கண் மூவ் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் வந்து ஒரு டிவைஸ் கொண்டு வரதெல்லாம் வேறு லெவல் வருதுன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இந்த ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. இப்போ லெட்ஸே ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறீங்கன்னா அது 3D வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செம்மையான ஃபீச்சரு. பட் லெட்ஸி இது வந்து இந்தியாவுக்கு எப்படி வருது, எவ்வளோ பேர் இந்தியாவில் வாங்க முடியும், போக போக விலை கம்மியாகுமா அப்படின்றத பற்றி நம்ம பேசினே வருவோம். ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட்ஸ் பற்றி எல்லாம் லான்ச் ஆனதை பற்றி எல்லாத்தையும் பேசியாச்சு. WWDC-னாலே வேர்ல்டு வைட் டெவலப்பர் கான்ஃபரன்ஸ், இங்கே வந்து டெவலப்பர்ஸ்க்கு வந்து நாங்கள் இப்படிலாம் ஓஎஸ் கொண்டு வரோம்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி அவங்க டெவலப் பண்ணுவாங்க ஆப்ஸை. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஓஎஸ் சைடு போயிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ ஐஓஎஸில் வந்து பெருசாக ஸ்டார்டிங்கே பேசினது பார்த்தீங்கன்னா இந்த கால் பண்ணுற ஃபோன் ஆப்புக்கு, மெசேஜ் ஆப்புக்கு, ஃபேஸ் டைம் ஆப்புக்கு சம பெரிய அப்டேட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாளாக இந்த ஃபோன் ஆப் அப்டேட்டே பண்ணல, நாங்கள் இப்போ பண்ணிட்டோன்றாங்க. என்னென்னா ஃபோன் வந்தால் அவங்க ஃபோட்டோ வரக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அவங்க வந்து சிம்பிளாக சொல்லணும்னா செம்மையாக கொண்டு வந்துட்டாங்க. லாஸ்ட் இயர் வந்து வால்பேப்பர் எடிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கல்ல, வால்பேப்பர் அப்புறம் ஹோம் ஸ்க்ரீன் எடிட் பண்ணுற மாதிரி. இந்த வாட்டி வந்து அதே ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு காலர் வந்தால் எப்படி அப்படின்னா, அப்போ நீங்கள் அந்த ஆப்பில் போய்ட்டு உங்கள் காண்டாக்டை கிளிக் பண்ணால் அந்த ஃபோட்டோ எல்லாமே வரும். அது வந்து நீங்கள் எய்தர் அவங்க ஃபோட்டோ வச்சுக்கலாம், இல்லை அனிமோஜி வச்சுக்கலாம், அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் வந்து வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்புறதா வச்சுட்டாங்க. கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஜஸ்ட் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருக்கலாம். இதே ஒரு ஃபேஸ் டைம்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி உங்கள் ஏதோ ஒரு மொமெண்ட் ஷேர் பண்ணால் தான் நீங்கள் ஃபேஸ் டைமில் கால் பண்ணுறீங்க, அதை ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுலாம், அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துக்க போகிறாங்க. ஸோ மெசேஜஸில் வந்து பெரிய சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்புகிறோம்ல அந்த இடத்த ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. மாற்றிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஸ்டிக்கர்ஸ் கிளிக் பண்ணி அந்த சாட்டில் போட்டு விட்டுடலாம், அந்த மாதிரி வந்து நிறையா வந்து பண்ணிட்டாங்க. அதில் வந்து செக்இன் அப்படின்னு ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்னா இப்போ லெட்ஸே நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து வெளியில் போகிறீங்க, திருப்பி வீட்டுக்கு 15 minutes வர போகிறீங்க அப்படின்னு அந்த செக்இன் போட்டிங்கன்னா 15 minutes உங்கள் வீட்டுக்கு வருதா அப்படின்றத உங்கள் லொக்கேஷன் வச்சு ட்ராக் பண்ணே இருக்கும். அப்படி வரலனா நீங்கள் யாருக்கு செக்இன் அந்த எந்த மெசேஜில் செக்இன் போட்டிங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும், இந்த மாதிரி அவங்க வரல அப்படின்ட்டு உங்களோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் முதல் கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் ஆடியோ மெசேஜ் அவங்க அமிச்சாங்க, உங்களால் கேட்க முடியல, நீங்கள் ஏதோ ஒரு மீட்டிங்கில் இருக்கீங்கன்னா அதுவே டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி அது என்னன்னு காமிச்சிடும். அந்த மாதிரி நிறையா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்கு. ஃபேஸ் டைம், மெசேஜஸ் அண்ட் கால் ஃபோன் ஆப்புக்கு இது எல்லாமே வந்து நம்ம வந்து iOS 17 ஒரு வீடியோ போடுவேன், அதில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பேசுகிறோம். பட் ஜஸ்ட் எனக்கு பிடிச்ச மெயின் மெயின் ஃபீச்சர்ஸ் பற்றி பேசிடுறேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபோன் அந்த ஆப்பிள் வாட்ச் வந்து சார்ஜரில் வச்சிங்கன்னா அப்படியே டைம் காமிக்க வந்துடும், பெட் டைம் ஸ்டாண்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபோனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது அதில் நிறையா ஸ்க்ரீன் சேவர்ஸ் மாதிரி வர மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ உங்கள் ஃபோனை வந்து மேக்ஸேஃப் அந்த ஹோல்டரில் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே கிளாக் மாதிரி, பெட் டைம் கிளாக் மாதிரி காமிக்கும். அதில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏர்ட்ராப்பு வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டேப் பண்ணால் காண்டாக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், பக்கத்து பக்கத்தில் வச்சாலே ஃபோட்டோஸ் ஷேர் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. மேபி ஏர்ட்ராப் ஸ்பீடும் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டாப் பக்கத்தில் இருந்தாலே வந்து அந்த ஷேர் ப்ளே கண்டென்ட்டு, நம்ம ரெண்டு பேரும் ஒரே மூவி பார்க்கலாம் அப்படின்னு காமிக்கிறது, இல்லை ஒரே பாட்டை வந்து இப்போ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் எங்கேயோ போகிறீங்க, ரெண்டு பேர் ஏர்பாட்ஸில் கேட்க போகிறீங்க, ரெண்டு ஒரே சாங்னா அது பக்கத்தில் இருந்தாலே ஷேர் ப்ளே காமிக்குது. அப்புறம் அந்த கார் ப்ளேயில் கூட நீங்கள் வந்து மியூசிக்கை ஷேர் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. சஃபாரியில் கூட கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் வந்து உங்கள் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸில் வந்து அடாப்டிவ் ஆடியோன்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. ஏர்பாட்ஸ் 2 Pro மட்டும் தான் சப்போர்ட் நினைக்கிறேன். அது என்னென்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட் இருக்குது, ட்ரான்ஸ்பரன்சி மோடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன். இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பெரிய பெரிய சவுண்ட் வந்துச்சுன்னா, இப்போ லெட்ஸே கன்ஸ்ட்ரக்ஷன் சவுண்ட் வந்துச்சுன்னா அதை வந்து கம்மி பண்ணுற மாதிரி ஏர்பாட்ஸில் இருந்தது. இப்போது என்ன பண்ணிட்டாங்க, அடாப்டிவ் ஆடியோ அப்படின்னு மாற்றிட்டு
அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சவுண்டு அதே டிடெக்ட் பண்ணி கம்மி பண்ணுறோம். பட் யாராவது உங்கள் முன்னாடி வந்து பேசுனாங்கன்னா அதுக்காக உங்கள் மியூசிக் வால்யூமை கம்மி பண்ணோம், அவர் பேசுறது கேட்கும். இல்லை நீங்கள் பேசுனீங்கன்னா அது அப்படியே உங்கள் மியூசிக் வால்யூம் டவுன் பண்ணும். இந்த மாதிரி அடாப்டிவாக எது எதுக்கு சவுண்ட் அதிகமாக வேணும், எது எதுக்கு வேணாம். இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்ட்னா அது இம்பார்ட்டண்ட், அது வந்து நிறைய சவுண்டு கொடுத்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பில்டிங் சவுண்ட் அது உங்கள் காதுக்கு போனோம்னா அதை குறைக்கும். அது மாதிரி அதுவே திங்க் பண்ணி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மியூட் பண்ணுற ஆப்ஷனும் வந்து ஏர்பாட்ஸ்லேயே கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நெக்ஸ்ட் லெவல், ஏர்பாட்ஸ் கோயிங் இன்டு நெக்ஸ்ட் லெவல். அப்புறம் இனிமேல் வந்து ஏ சிரின்னு சொல்ல தேவையில்ல, சிரின்னு சொன்னால் போதும். இவ்வளோ சேஞ்சஸ் வந்து ஐஓஎஸ்க்கு வந்திருக்கு, ஐஓஎஸ் 17. ஸோ ஐஓஎஸ் 17 எந்தெந்த ஐஃபோன்ஸ்க்கு அப்டேட் பண்ணலான்றதை பற்றி கன்ஃபார்மாக பேசி ஆகணும்ல. ஸோ அது அப்படி பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எஸ்சி செகண்ட் ஜென்ரேஷன் ஆர் லேட்டர், ஐஃபோன் எக்ஸ்ஆர், அதுக்கு மேலே வந்த மாடல் 11, 12, 10R, அப்புறம் வந்து 10S, அந்த மாதிரி எல்லா மாடலும் ஐஃபோன் எஸ்சி எக்ஸ்ஆர்லேருந்து ஐஃபோன் 14 வரைக்கும் இருக்கிற எல்லா மாடல்ஸ்க்கும் வந்துடும். பட் இதில் ஒன்றே ஒன்று மட்டும் அவங்க சொல்ல மறந்துடுவாங்க, எல்லா ஃபீச்சரும் எல்லா ஐஃபோனுக்கும் வேலை செய்யாது. 10R பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர் வேலை செய்யாது, ஏன்னா அந்த சிப்பால் பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது அவ்வளோவாக தான் இருக்கும். அதனால் அவங்க வந்து நிறைய ஸ்டாப் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இது வந்து ரொம்ப பெரிய அப்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன்னா ஆப் ஸ்டோர் கண்டுபிடிச்சி 15 இயர்ஸோ ஏதோ ஆகிடுச்சு, அதனால் நாங்கள் சம பெரிய அப்டேட் விட்ருக்கோம். நாங்கள் சூப்பர் சம விஷயம், நம்ம எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக ஐஓஎஸில் பார்த்துருவோம். அதுக்கடுத்து வந்து ஐபேட் ஓஎஸில் வந்து ரீசெண்டாக ஃபைனல் கட் ப்ரோ வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் பேசுனாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த விஜெட்ஸ் வந்து மெயினாக நல்ல நல்ல விஜெட்ஸ் அப்படியே ஐபேட் ஸ்க்ரீன்லேயே இது யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க. அப்புறம் மேக் ஓஎஸ் சொனோமா அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த விஜெட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான், விஜெட்ஸை எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுக்கலாம், நீங்கள் எதாவது ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் பிரைட்னஸ் வந்து டல் ஆகிடும், பட் விஜெட் ஸ்டில் தெரியும். மேக் ஓஎஸ் சொனோமா அதை பற்றிலாம் நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களான்னு தெரியல. ஸோ வாட்ச் ஓஎஸ் போயிடுவோம், வாட்ச் ஓஎஸ் வந்து ஆரம்பித்து 10 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வியரபிள் வாட்ச் ஓஎஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க, வாட்ச் ஓஎஸ் எக்ஸ்பீரியன்ஸே மாற்றிருக்காங்க. ஒரு ஃபிட்னஸ் ஆப்பில் போனீங்கனாலும் ஸ்க்ரீன் பை ஸ்க்ரீனாக வருது நீங்கள் எவ்வளோ நேரம் வேலை செஞ்சீங்க அப்படின்னு. புதுசாக ஒரு 2 watch face வேறு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்னூப்பி வந்து டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் பண்ணோம் வாட்ச் ஃபேஸில், சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து விஷன் ஹெல்த் வந்து இந்த வாட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், விஷன் ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்கன்றாங்க. ஏன்னா வந்து வெளியில் டே லைட்டில் 120 minutes வந்து ஒரு பர்சன் ஸ்பெண்ட் பண்ணணுமா, அது எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் சைல்டு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து உங்கள் ஸ்க்ரீனை வந்து பார்க்குறீங்களா, அப்போ ஐபேட் எப்படி கிட்ட வச்சு பார்த்தா அதுவே சொல்லுமா ஐபேட் இஸ் டூ க்ளோஸ், அது மூவ் பண்ணுறது. இந்த மாதிரி விஷன் ஹெல்த் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வாட்ச் ஓஎஸ் காம்பேக்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா சீரீஸ் 4லேருந்து காம்பேக்டபிள், எஸ் சீரீஸ் 4 இஸ் காம்பேக்டபிள், நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். பட் நிறைய ஃபீச்சர்ஸ் சீரீஸ் 4க்கு வராது, அட்லீஸ்ட் காம்பேக்டபிலிட்டியாவது விட்டாங்களே அப்படின்னு சந்தோஷப்படணுது தான். ஏன்னா சீரீஸ் 4 வந்து ரொம்ப விலை, 52,000 ரூபாய்க்கு தான் ஹைஎண்டு கிடைக்கும், அவ்வளோ கொடுத்து வாங்கினவங்களாம் இருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து நேற்று நடந்த ஆப்பிள் ஈவெண்ட்டோட இது. ஆஸ் ஏ ஆப்பிள் ஃபேன் பாய் தான் அந்த விஷன் ப்ரோக்கு வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். பட் தெரியல எப்படி ட்ரை பண்ண முடியும், எங்கே ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்போம். சான்ஸ் கிடச்சா ட்ரை பண்ணி ஒரு வீடியோ போடுவோம். ஐஓஎஸ் வாட்ச் ஓஎஸ் அப்புறம் மேக் ஓஎஸ் ஐபேட் ஓஎஸ் பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறோம். பட் யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா ஆப்பிள் அண்டர்ஸ்கோர் அட்வைஸ் அண்டர்ஸ்கோர் தமிழ் அப்படின்ற பேஜில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுவோம், எதாவது டவுட் இருந்தால் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். நீங்களும் எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்க்கு, அப்புறம் இந்த ஆப்பிள் ஓஎஸ் லான்ச்சஸ்க்கு. சி யூ இன் அ நியூ வீடியோ.